ஹலோ கைஸ், லாஸ்ட் கிளாஸில் மோட்டார் சைக்கிளில் ப்ராப்ளம் பார்த்தோம். இது டைப் டூ. ஸோ இப்போ குவஷன் போகலாம். கேல்குலேட் தாஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் அன் இன்ஜின் ஒர்க்கிங் அன் ஆட்டோ சைக்கிள். இஸ் த ப்ரெஷர் அட் த பிகினிங் அண்ட் த எண்ட் ஆஃப் கம்ப்ரஷன் ஆர் 103.5 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர் அண்ட் 827.5 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர் ரெஸ்பெக்டிவ். டேக் காமா ஈக்குவல் 1.4. லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ சைக்கிள்கிட்ட வார்த்தை இருக்காது, அதுக்கு பதில் ஐடியல் கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் டேரெக்டாக ஆட்டோ சைக்கிள்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொஸ்டினில் கிவன் டேட்டா ப்ரெஷர் அட் த பிகினிங் ஆஃப் த கம்ப்ரஷன். ஸோ P1 கொடுத்துருக்காங்க, 103.5 கிலோமீட்டர் மீட்டர் ஸ்கொயர். அடுத்து ப்ரெஷர் ஆஃப்டர் கம்ப்ரஷன், எண்ட் ஆஃப் த கம்ப்ரஷன் P2 வேல்யூ 827.5 கிலோமீட்டர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. காமோட வேல்யூ 1.4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னால ஸோ ஃபார்முலாஸ் போயிடும். ஸோ ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி எஃபிஷியன்சி ஆஃப்டர் சைக்கிள் ஈக்குவல் டு 1 - 100 / R^2 - 1. லாஸ்ட் சம்மில் போட போது ஆரோட ஆர்க்கு கம்ப்ரஷன் ரேஷியோக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம். ஆர் ஈக்குவல் டு விசி பிளஸ் விஎஸ் டிவைட் பை விசி. ஆனால் இந்த சம்மில் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி விசியோ விஎஸ்ஸோட டேட்டாஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு V1 டிவைட் பை V2. ஸோ இங்கே வால்யூம் ரிலேட்டடாக எதுவும் கொடுக்கல. ஸோ அதுக்கு போது ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் அடியாபடி கம்ப்ரஷனில் பிவிடி ரிலேஷனில் போய் பார்த்தீங்கன்னா V2 டிவைட் பை V1 ஈக்குவல் டு த பவர் காமா ஈக்குவல் டு P1 / P2 இருக்கும். அந்த ரிலேஷன் நம்ம அப்படியே இங்கே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. ஸோ V1 / V2 ஈக்குவல் டு P2 / P1 டு த பவர் 1 / காமா. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ அடியாபடி கம்ப்ரஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால கம்ப்ரஷன் ரேஷியோ ஆர் ஈக்குவல் டு V1 / V2 ஈக்குவல் டு P2 / P1 / 1 / காமா. ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா P2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. ப்ரெஷர் அது எண்ட் ஆஃப் கம்ப்ரஷன் 827.5. அடுத்து அட் த பிகினிங் ஆஃப் கம்ப்ரஷன் 103.5 டு த பவர் 1 / காமாவோட வேல்யூ 1.4. ஸோ இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா, இதை கேல்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 1 / 1.4 போடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்பில் ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி P2 வேல்யூ, அதாவது 827.5 டிவைடட் பை 103.5 டு த பவர் கேல்ஸில் டு த பவர் போட்டு ஆன்சர் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அதோட ஆன்சர் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 4.4145 வரும். ஸோ ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோம், ஆர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆர் மட்டும் தெரிஞ்சால் போதும், காமோட வேல்யூ கொஸ்டினில் கிவன் டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சி ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி வந்து 1 - 100 / R^2 - 1. ஸோ 1 - 100 / R^2 வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 4.4145 டு த பவர் 1.4. இதில் கேல்குலேட் பண்ணப்போ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு மென்ஷன் அப்போ போட்டு காட்டியிருந்தேன். ஸோ 1.4 - 1 ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், அடுத்து 4.4145 போட்டு டு த பவர் வர ஆன்சரை போடுங்க, அடுத்து 1 / ஆன்சர் போடுங்க, அடுத்து 1 - ஆன்சர் போடுங்கன்னா 0.4479. இது உங்களுக்கு இந்த கால்குலேஷன் புரியலனா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃபர் கேல்குலேட் பண்ண எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்கும். ஈக்குவல் டு பர்சன்டேஜில் கார்டன் எஃபிஷியன்சினால இன்ட்டு 100 போனீங்கன்னா 44.79%. ஸோ ஆஸ்ட்ரல் எஃபிஷியன்சி வந்து 44.79%. இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக அதே மாதிரி மாடலில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன். கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் ஆஸ்டன் எஃபிஷியன்சி ஒர்க்கிங் ஆயிட்டோ சைக்கிள். இப் த ப்ரெஷர் அட் பிகினிங் அந்த எண்ட் ஆஃப் கம்ப்ரஷன் 100 கிலோமீட்டர் / மீட்டர் ஸ்கொயர் அண்ட் 900 கிலோமீட்டர் / மீட்டர் ரெஸ்பெக்டிவ் டேக் காமா ஈக்குவல் டு 1.4. இப்போ இதோட ஆன்சர் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துட்டா 46.62. செக் பண்ணிக்கோங்க. இப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.